திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய போதை மீட்பு மையம், அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேசிய ஊரக நலத்திட்டம் மற்றும் தமிழ்நாடு ஆயுஷ் குழுவின் கட்டுப்பாட்டிற்கு கீழே இயங்கி வரக்கூடிய பல்வேறு பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. தேசிய சுகாதார குழும திட்டத்தில் உள்ள இந்த பணியிடங்கள் வந்து தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் திருநெல்வேலி .nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணி 6/9/2024 மாலை 5 மணிக்குள்ளே பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானியில் ஒரு வேக்கன்சி இருக்குது. BUMS முடித்த கேண்டிடேட்ஸ், தமிழ்நாடு போர்டில் போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசனில் TSMC, TNHMC போன்ற மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். 34,000 ரூபாய் பெர் மந்த் சேலரி. ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் BHMS முடித்த கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி அதற்கான கன்சர்ன் போர்டில் வந்து பதிவு பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 34,000 ரூபாய் சேலரி. அடுத்தது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர்லேயே சித்தாவில் 2 வேக்கன்சி இருக்குது. BSMS முடித்த கேண்டிடேட்ஸ், பதிவு பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 40,000 ரூபாய் இதற்கான சேலரி. தெரப்படிக் அசிஸ்டன்ட் ஃபீமேலில் 2 வேக்கன்சி இருக்குது. நர்சிங் தெரப்படிக் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் இதற்கான சேலரி. சித்தா டாக்டர் கன்சல்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. BSMS முடித்த கேண்டிடேட்ஸ், பதிவு பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 40,000 ரூபாய் இதற்கான சேலரி. டிஸ்பென்சரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. டிஃபார்ம் அல்லது இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கு வந்து 15,000 ரூபாய் வந்து சேலரி. கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட், இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்று இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் எலிஜிபிள். டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் டிஸ்பென்சர் பணியிடத்திற்கு. 1/8/2024 அன்னைக்கு வந்து கேண்டிடேட்டோட வயது 59 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். அதே மாதிரி ஆல்ரெடி வந்து 1/2024 அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது, அதற்கு அப்ளை பண்ணியிருந்த கேண்டிடேட் திரும்பி அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்க்ளூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வைக்கணும், 12ஆம் வகுப்புடைய மார்க்ஷீட் வைக்கணும், 10th 12th மார்க்ஷீட்டு, ஆதார் அல்லது ரெசிடென்சிக்கான ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும், கல்விச் சான்றிதழ் அதாவது என்ன டிகிரியோ டிப்ளமோவோ என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதற்கான மார்க்ஷீட் மற்றும் சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணும் சரிங்களா. மருத்துவர் பணியிடத்திற்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து 1st to 2nd ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க்ஷீட்ஸ் எல்லாமே வைக்கணும், 2nd ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும், பிஜி சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் வேணும். சிகிச்சை உதவியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், அதற்கான சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். டிஸ்பென்சர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி சர்டிஃபிகேட்டும், டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா முடித்த கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, டிஸ்ட்ரிட் விடோ, டெசர்டட் உமன், எக்ஸர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வைக்கணும். இது பியூர்லி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் டெம்பரரியில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம், அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் நிரந்தரம் ஆக்கப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 11 மாதம் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்கேஸ் வேக்கன்சி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடத்திற்கு எதிலையாவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.